வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவி மஞ்சப்பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு ஃபேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, ஒரு பச்சைத்திரப்பூ, ரெண்டு ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி, லவங்கம் ஒரு 4 லவங்கம், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயங்க நீள சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் ஒரு மிளகாய் வெண்ணெலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாய் போடலை. உப்பு, வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதங்கிருச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியோட பச்சை வாடையெல்லாம் போகிறதில்லையே, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலாங்க, சக்தி சிக்கன் மசாலா போட்டு இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் அரை கிலோக்கு. காரம் கரெக்டாக இருக்குங்க. இதில் பெப்பர் பொடி வேறு நம்ம போட போகிறோம், அதனால் 2 ஸ்பூன் போட்டால் போதும். 1 ஸ்பூன் வரமல்லி போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து இந்த மசாலாலே கொஞ்சம் நேரம் பிரட்டணுங்க. நல்லா பிரட்டி வேக விட்டு அப்புறமா தான் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வேக வைக்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி நம்ம கிண்டி கொடுத்து மூடி வச்சுக்கலாங்க. அரை டம்ளர் ஊத்தினாபுரம் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, குழம்பு மாதிரி ஆயிரும் பிறகு. இப்போ மூடி வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராட்டு கிரேவி நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. மல்லி தலை தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் நம்ம பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் தான் போட்டோம், ஃபஸ்ட்டே போட்டேன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடுங்க, அதனால் லாஸ்ட்டில் போடுங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அட்டகாசமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ மூடி வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராகிட்டு சிக்கன் கிரேவி நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாங்க. சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ கொஞ்சோண்டு மல்லித்தலை தூவிட்டு சாப்பிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. மெயின்டனன்ஸ் ரிலேஷன்.